நீங்கள் சிஎம் ஆயிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பண்ணுவீங்க? நம்மளை பெற்று வளர்த்து சின்ன வயசுலேருந்து அப்படி பாதுகாத்து நம்மளை என்ன ட்ரெஸ் போட்டால் என்ன நல்லாயிருக்கும், என்ன பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தாய் அப்படியே வளர்த்துவேன். நம்மளை நம்பி என் பிள்ளை என்னை எப்படி வச்சுக்க போகிறான் அப்படிலாம் சொன்ன ஒரு தாயை, ரத்தம் அது ஆக்சுவலி பால் இல்லை, தன்னுடைய ரத்தத்தையே கொடுத்த தாயை எடுத்துகிட்டு போய் அனாதாசிரமத்தில் விடுறாங்க. யாரெல்லாம் தாயையும் தகப்பனையும் எடுத்துகிட்டு போய் அனாதாசிரமத்தில் விடுறாங்களோ அவங்கெல்லாம் கொலைக்கு கொலைக்கு என்ன குற்றம் தருவாங்களோ, ஒருத்தன் ஒன்று கொலை பண்ணால் என்ன ஒரு அவனுக்கு அவனுக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்களோ அந்த தண்டனையை ஃபஸ்ட்டு நான் நடக்காது. சிஎம்லாம் ஆசை இல்லை, இதெல்லாம் இல்லை, நீ கேட்டதால சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அவங்கள எடுத்துகிட்டு போய் ஆசிரமத்தில் விட்டால் கொலை பண்ணவனுக்கு என்ன தண்டனையோ அந்த தண்டனை கொடுக்கணும். உலகத்திலே மிகப்பெரிய தப்பு தன்னுடைய தாயை எடுத்துகிட்டு போய் ஆசிரமத்தில் விட்டு நான் மாசமான பணம் அனுப்புகிறேன், உனக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறேன், எனக்கு ஃபாரினில் வேலை கிடச்சிருக்கு, என் பிள்ளைங்களாம் அங்கே படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னு சொல்கிறவங்க மேலே கொலை பண்ணால் என்ன தண்டனையோ அந்த தண்டனை கொடு சொல்லுங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா தாய் பெண்மை அம்மா நல்லா இருந்தால் தான், அந்த ஆசீர்வாதம் இருந்தால் தான் உலகமே நல்லாயிருக்கும். ஸோ அந்த 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 தாய்க்கு பண்ணணும்னு ரொம்ப ஆசை. அண்ட்